friends, welcome to our video. In this video, we are going to see the fourth lesson in EBS. We need shelter. Shelter abina nama tangi irukka edam nammoda udai vidathana enna solvom shelter abin solvom nama enga irukom in our house. House protect us. House nammala edhu illa protect pannudhu. So before we are going to see, long ago people lived in caves. So enna pannanga nammoda aadi manithargal solvom illaya avanga caves gugaigalla vaazhndhirundanga. They later they built houses. So and the house edukaga and the house avanga build pannanga abina so idhu illa nammala protect pannikiradhukaga da. So house protect us heat, cold, wind, rain and wild animals. So heat na enna surya veppam, then kulira kaathu malai kaattu vilangugal idhu illa thana protect pannikiradhukaga da enna pannanga avanga house eppadi build pandrathu abin kattukranga. அதுக்கு நாம யூஸ் பண்ணது மர் ஸ்ட்ரா தென் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் அவங்க ஹவுஸ் பில் பண்ணாங்க. நெக்ஸ்ட் we are going to see what is kacha house, what is pakka house. Kacha houses are mostly found in villages, pakka houses are mostly found in towns and cities. These houses are made up of mud and straw. This pakka house is made up of bricks and cement. நம்ம villages ல நார்மலா என்ன வீடுமா பாப்போம் முடிசை வீடுகள்லாம் பார்ப்போம் இல்லையா. சோ அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கச்சா ஹவுசஸ் அப்படின்னு சொல்றாங்க. டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்ல பார்க்கக்கூடிய மாடி வீடுலாம் இருக்கு இல்லையா. சோ அதுதான் பக்கா ஹவுஸ்னு சொல்றாங்க. கம்பேர் டு தீஸ் டூ ஹவுசஸ் பக்கா ஹவுஸ் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் கச்சா ஹவுஸ். தென் நெக்ஸ்ட் we are going to see what is material. சோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு ஹவுஸ் பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். செயலாம் இருக்கும் மட், ஸ்ட்ரா, பிரிக், சிமெண்ட், ஸ்டோன், ட்ரை லீவ், பேம்பூ, வுட் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வீடு கட்டுவோம். சோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம ஹவுஸஸ் பில்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் we are going to see types of houses. என்னென்ன விதமான வீடுகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஹட்ஸ். ஹட்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஹட்ஸ் அப்படின்னா குடிசை வீடுகள் சொன்னா இட் மோஸ்ட்லி ஃபவுண்ட்ஸ் இன் வில்லேஜஸ் சோ மோஸ்ட்லி எல்லாம் ஒரு ரூம் அப்படிதான் இருக்கும். ஓகேவா. இட் நீட் ரிப்பேர் ஆர் ரீபில்ட் எவ்ரி இயர். திஸ் நாட் அ ஸ்ட்ராங் ஹவுஸ். Then next one bungalows. Bungalows means it's a big house. ஒரு தனி பெரிய வீடு. நிறைய ரூம்ஸ் இருக்கு. Has many rooms. Then gardens எல்லாம் வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. So that is called bungalows. Then third one multi-story buildings. These are mostly found in big big cities. பெரிய பெரிய நகரங்கள்ல தான் இருக்கும். The multi-story buildings அப்படிங்கிறது. It has many houses. In bungalows it has many rooms. Multi-story building have many houses. So flats or apartments னு சொல்றோம் இல்லையா அதான் சொல்றோம் மல்டி ஸ்டோரி பில்டிங். சோ இல்ல ஒண்ணு மேல ஒண்ணு என்ன இருக்கும் தனி தனி வீடுகள் இருக்கும். தென் ஃபோர்த் மார்க் ஸ்டில் ஹவுசஸ். வாட் இஸ் ஸ்டில் ஹவுசஸ் இட் இது வந்து எங்க அதிகமா பாக்குறோம் அப்படின்னா அதிகமா மழை பெய்யக்கூடிய இடங்கள்ல. தென் இட் ரைஸ் ஹெவி அதிக மழை இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஸ்டில் ஹவுசஸ் அப்படிங்கறத கட்டுவாங்க. சோ ஒரு பேஸ் மாதிரி இருக்கும். இது இது என்ன அப்படின்னா தரையில இருந்து கொஞ்சம் உயரமா இருக்கும் கொஞ்சம் மேல இருக்கும். இதுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னா ஹவுசஸ் இருக்கும். இதுதான் வந்து ஸ்டில் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ திஸ் ஸ்டில் மீன்ஸ் இந்த கீழ இருக்கிறதே அந்த பேஸ் அதுதான் வந்து ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் வுட் ஆர் பேம்பூ. இந்த வீடு ஆல்மோஸ்ட் இட் ஹேஸ் அ ஸ்லோப்பிங் பிகாஸ் த பிளேஸ் எங்க இருக்கும் அப்படின்னா அதிகமா மழை பெய்யக்கூடிய இடங்கள் இருக்கும்னு சொன்னால டக்குனு மழை விழுந்தது கீழே ஃபால் ஆகிருப்பாங்க. இது ஸ்லோப்பிங் ரூஃப் இருக்கும். ஃபிஃப்த் மார்க் ஹவுஸ் போட். ஹவுஸ் ஆன் போட். போட்ஸ் மேல இருக்கக்கூடிய வீடுகள். சோ எப்பவுமே அது தண்ணியில இருக்கிறதுனால இட்ஸ் கால்ட் அஸ் அ ஃப்ளோட்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து கேரளால பாக்கலாம் அதிகமான இந்த ஹவுஸ் போட்ஸ் வந்து அங்க பாக்கலாம். டூரிஸ்ட் அவங்கதான் வந்து இதுல அதிகமா தங்கணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க. நெக்ஸ்ட் வந்து இக்னூஸ். மழை அதிகமா பெய்யக்கூடிய இடங்கள்ல இந்த ஸ்டில் ஹவுஸ் இருக்கும்னு பார்த்தோம். இக்னூஸ் அப்படிங்கிறது வருடம் முழுவதும் பனியால சூழப்பட்ட இடங்கள் இருக்கக்கூடிய பிளேசஸ்ல இந்த இக்னூஸ் அப்படிங்கிற ஹவுஸ் மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. சோ இது எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்னா பிளாக்ஸ் ஆஃப் ஐஸ் அண்ட் ஸ்னோ வச்சு இந்த இக்னூஸ் அப்படிங்கறத மேக் பண்ணுவாங்க. சோ தி டென்ட் அப்படிங்கிறது ஓபன் பிளேஸ்ல கேம்ப் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. இட் கேன் ஈஸிலி ஃபோல்டட் அண்ட் ஈஸிலி கேரி எனிவேர். ஹவுஸ் போட் கேரவான். சோ ஹவுஸ் போட் என்ன சொன்னோம் ஹவுஸ் ஆன் போட். திஸ் இஸ் கால்ட்
hovers on wheels. It can be driven one place to another. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த கேரபைன் அப்படிங்கற ஒரு ஹவுஸ் என்ன பண்ணலாம் நம்மளால எடுத்துட்டு போக முடியும். Yeah, I hope you all understand. First house னா என்ன? House நம்மள எடுத்து இந்த மாதிரி protect பண்ணுது. Then types of houses அப்படிங்க பாருங்க. So next video ல meet பண்ணலாம். Thank you.